வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் விஜி. இது விஜய் வினா. நம்ம சேனலில் எலும்புகளை பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். மனித உடம்பில் இருக்கக்கூடிய மொத்த எலும்புகளோட எண்ணிக்கை எத்தனை, அது எப்படி இருக்கும், அதாவது அடல்ட் ரேஞ்சில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு எலும்புகள் எத்தனை இருக்கும், எப்படி இருக்கும், பிறந்த குழந்தைகளுக்கு எலும்புகள் வந்து எப்படி இருக்கும், அந்த எலும்புகளோட எண்ணிக்கை எத்தனையாக இருக்கும், அதோட அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்றத பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோவோட எண்டில் பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய ரத்தம் எங்கேருந்து உருவாகுது அப்படின்றத பற்றி இன்னொரு வீடியோவாக போடுறதா அந்த வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன். அந்த வீடியோ தான் நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா, நான் பேசலை, என்னுடைய நண்பருடைய சகோதரர் தான் பேசியிருக்காங்க. அவர் வந்து சயின்ஸ் ஸ்டூடெண்ட், ரொம்ப எளிமையான முறையில் உங்களுக்காக சொல்லியிருக்காங்க. ஹாய். ஸோ ஸ்பீக்கரும் சரி கேட்காது, பக்கத்தில் வச்சுக்கிறேன். விஜய் அண்ணா வந்து என்கிட்ட ரீசெண்டாக பிளட் குரூப் பற்றி கேட்டிருந்தார். நான் பயாலஜியில் கொஞ்சம் படிச்சிருக்கேன், ஸோ அதனால் பிளட் குரூப் பற்றி கேட்டார். நான் இந்த வீடியோவில் வந்து பிளட் குரூப் பற்றி பேசுகிறேன். என்னென்ன பிளட் குரூப் இருக்குது, அது எப்படி யாரார் எந்தெந்த பிளட்டை யாராரு கொடுக்கலாம், ஏ பாசிட்டிவ் பி பாசிட்டிவ் இந்த மாதிரி சொல்லுவோம். அது ஏன் ஏ பாசிட்டிவ், ஏன் வந்து அது பாசிட்டிவ் நெகட்டிவ்ன்றாங்க, ஏன் அது ஏ பி ஓ பிளட் குரூப் சொல்கிறாங்க அப்படின்றத நம்ம ஷார்ட்டாக பார்க்குறோம். இது பேசிக்கலாக ரொம்ப நார்மலாக கொடுக்குறனால மேபி சயின்ஸ் படித்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப கம்மியாக தெரியலாம். ஆல்ரெடி ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூவில் ஏபி பிளட் குரூப் படிச்சாலும் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக எளிமையாக எல்லாத்துக்கும் சேர்கிற மாதிரி ட்ரை பண்ணியிருக்கேன். வீடியோ பாருங்கள், பார்த்துட்டு ரெஸ்பான்ஸ் பண்ணுங்கள். மிக்க நன்றி. நன்றி இல்லை, நாங்கள் வீடியோக்குள்ளே இப்போ தான் போகிறேன். ஏபி பிளட் குரூப்பில் என்னென்னு பார்க்க போகிறோம். அது எங்களுக்கு தெரியும், மூணு பிளட் குரூப் இருக்குது, ஏ பி ஓன் மூணு இருக்குது, அதில் பாசிட்டிவ் நெகட்டிவ்னு இருக்குது. அது என்ன பாசிட்டிவ்னா நெகட்டிவ்னா என்ன, அப்புறம் யாராவது யாராருக்கு பிளட் கொடுக்கலாம், ஸோ இதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். திடீர்னு இன்ட்ரோ பிளட்டுன்னு கொடுத்துட்டு சயின்ஸ் படி பேசினேன். ஆக்சுவலி இன்னொன்று வந்து, இது சயின்ஸ் ஆல்ரெடி கொஞ்சம் படித்தவங்களுக்கு இது ரொம்ப சிம்பிளாக தெரியும். ஸோ அதனால் வந்து இது பேசிக்கலி சயின்ஸ் இல்லாமல் வேறு சப்ஜெக்ட் படித்தவங்களுக்கு ரொம்ப எளிமையாக சொல்லியிருப்பேன். அதாவது இப்போ வந்து சிக்கன் திடீர்னு காட்டுறேன் அப்படின்னு யோசிக்கிறப்ப என்னென்னா, ஒரு சும்மா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக மைண்டில் பதியதுக்காக இந்த சிக்கன் வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருக்கேன். என்னென்னா, நம்மளோட எலும்பு மஜ்ஜைகள் தான் இது வந்து சிக்கனில் ஆக்சுவலாக மட்டன், நம்மளோட எலும்பு மஜ்ஜைகளில் தான் வந்து ரத்த உற்பத்தி ஆகும். ஸோ அதை தெரிவிக்கிறதுக்காக தான் இது மாதிரி ஒரு மைண்டில் பதியறதுக்காக இந்த ஒரு பிக்சர் போட்டிருக்கேன். இதான் அந்த எலும்பு மஜ்ஜை நம்ம சொல்லுவோம்ல, ஸோ இதில் தான் இதுதான் அந்த ப்ராசஸ். ஒரு ரத்த அணுக்கள், நம்ம இந்த ஏபிஓ பிளட் குரூப் பார்த்தீங்கன்னா சிவப்பு அணுக்களை பற்றி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். ரத்தத்தில் ரெண்டு இருக்குது, சிவப்பு அணுக்கள் வெள்ளை அணுக்கள். நம்ம வந்து சிவப்பு அணுக்களை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். ஸோ சிவப்பு அணுக்கள் தான் அந்த ஏபிஓ பிளட் குரூப் அப்படின்றது. ஸோ இதில் தான் பொதுவாக அந்த சிவப்பு அணுக்கள் வந்து சிறக்கும், அது வந்து ரெட் பிளட் செல்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு எலும்பு குண்டு இருக்குது. இந்த குழந்தைங்களுக்கு வந்து வளர்ச்சி வந்து ரொம்ப அதிகமாக தேவைப்படும். ஸோ அந்த வளர்ச்சிக்காக குழந்தைங்களுக்கு பொதுவாக உடம்பு ஃபுல்லாகவே வந்து அந்த ரத்த அணுக்கள் வந்து இருக்கும், ரத்தங்கள் சுருக்காடாக இருக்கும். ஆனால் கொஞ்சம் புது நம்ம நல்லா மெச்சூர் ஆகிறப்ப, 18 வயசு 20 வயசுக்கு மேலே ஆகிறப்ப நமக்கு ரத்த சுரக்கள் கம்மியாக தேவைப்படும். ஸோ அந்த டைமில் வந்து குறைஞ்சிரும். இந்தந்த பாட்டில் இருக்க எலும்புகளில் மட்டும்தான் இந்த ரத்தம் வந்து சுரக்க ஆரம்பிக்கும். இவ்வளோ போட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ இதான் வந்து அந்த ரத்த அணுக்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளை அணுக்கள். ஸோ இங்கே நம்ம ரத்த அணுக்கள் சிவப்பணுக்களை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். 100 to 120 நாள். ஸோ நம்ம இப்போ ரத்த அணுக்கள் வந்து எங்கே சுரக்கும்னு சொல்லியாச்சு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த எலும்பு மஞ்சள் சுரக்கும் அப்படின்னா, ஒரு ஒரு ரத்த அணுக்களும் சுரக்கிறதுக்கு வந்து 100 to 120 நாள் தேவைப்படும். அப்போ அதனால என்ன எப்போது என்ன சொல்லுவாங்கன்னா, ஒருத்தர் ரத்தம் கொடுத்தீங்கன்னா அடுத்த ஒரு 3 to 4 மாதம் கழிச்சு கொடுங்க அப்படின்வாங்க. ஏன்னா அப்போதான் உங்களோட ரத்தம் வந்து முழு வளர்ச்சி அடைஞ்சிருக்கும். நீங்கள் முழு வளர்ச்சி அடையாமல் பாதியில் கொடுத்தா அது வாங்குறதுக்கும் நல்லது கிடையாது, உங்களுக்கும் நல்லது கிடையாது. ஸோ அதனால வந்து பொதுவாக நீங்கள் ரத்தம் ஒருத்தர் கொடுத்தீங்கன்னா அடுத்து 3 to 4 மாதம் கழிச்சு கொடுங்க. அது எல்லாத்துக்கும் நல்லது. நீங்கள் அப்பப்போ கொடுக்கறது உங்களுக்கு உடம்பு வந்து ரெஃப்ரெஷ் ஆன மாதிரி இருக்கும். அதனால ரத்தம் கொடுக்கறது வந்து மிக மிக ஒரு நல்ல விஷயம். நீங்க வந்து எப்பனாலும் அதை ஃபாலோ பண்ணலாம், அது வந்து எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லது. இப்போ இங்க வந்து என்னன்னா, சிஎஸ்கே பிளேயர்ஸ் பத்தி காட்டியிருக்கேன். ஸோ இதுக்கும் இங்க ரத்தம் வளர்ந்ததுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க ஒரு அடையாளத்தை பத்தி சொல்ல வர, இப்போ வந்து சிஎஸ்கே பிளேயர்ஸ் வந்து ஒரு 4 பேர் இருக்காங்க, 5 பேர் இருக்காங்க அப்படின்னா, ஒரு ஐபிஎல் பிளேயர்ஸ் 5 பேர் இருக்காங்கன்னா ஒரு ஒருத்தவங்க ஒரு யூனிஃபார்ம் கொடுத்துருக்காங்க. இது மாதிரி இப்போ ஒரு ஃபுட்பால் எடுத்தீங்கன்னா ஒரு ஒரு டீமுக்கு ஒரு யூனிஃபார்ம் கொடுத்துருப்பாங்க. என்னன்னா அது வந்து அந்த யூனிஃபார்ம் பிளேயர்ஸோட அடையாளம். ஸோ அந்த பிளேயர்ஸை வச்சு தான் அவங்க வந்து ஆப்போசிட் டீம் வந்து ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் நம்மளோட பிளட் குரூப்பும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏபிஓ 4 பிளட் குரூப் பற்றி பேசுகிறேன். அதாவது ஏபிஓ 4 பிளட் குரூப். ஸோ இது என்னன்னா, இது வந்து தன்னோட ரத்த அணுக்கள் செல்லுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சைஸில் தான் இருக்கும். இப்போ இருக்கு பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஸ்பெரிக்கல் ஷேப்பில் தான் சிவப்பு அணுக்கள் இருக்கும், ரத்த அணுக்கள் சிவப்பு இருக்கும். ஸோ அதோட மேலே சர்ஃபேஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு அடையாளங்கள் இருக்கும். இப்போ இங்கே வந்து லாலிபாப் சைஸில் இருக்குது, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கோன் சைஸில் இருக்குது, இங்கே ரெண்டுமே கலந்து இருக்கு. ஸோ என்னன்னா இந்த மாதிரி இருக்கிறது ஒரு வந்து ப்ரோட்டீன். இப்போ இந்த சைஸில் இருக்குது, இந்த ஸ்ட்ரக்சர் இருந்துச்சுன்னா இது வந்து
பிளட் குரூப் ஏன்னு வச்சுக்கோங்க, இது வந்து பிளட் குரூப் பி, இது வந்து ஏபி, இது வந்து ஓ. என்னன்னா ஒன்னொன்றுத்துக்கும் எப்படி அந்த பிளேயர்ஸ்க்கு வந்து எப்படி ஒரு ஒரு அடையாளம் இருந்ததோ, இந்த பிளேயர்ஸ்க்கு எப்படி ஒரு ஒருத்தரும் ஒரு அடையாளம் இருக்கோ, அந்த மாதிரி நம்ம உடம்புல இருக்க சிவப்பணுக்களுக்கும் இந்த மாதிரி ஒரு அடையாளம் இருக்கு. ரத்தத்துக்கு மட்டும் இல்லைங்க, பொதுவா அந்த ஒரே ரத்தமா இருந்தாலுமே அந்த இதய மாற்று சிகிச்சை பண்றப்ப இல்ல உடம்புல ஏதாச்சும் ஆர்கன் மாற்றுறப்ப நமக்கு வந்து ஒத்துக்கூடிய பிரச்சனை ஒரு என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஒரு செலுக்குமே அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். நம்ம வந்து இப்ப இந்த ரத்தணுக்களை மட்டும் பத்தி பாக்குறோம். இப்ப இது ஏபி ஏபி. இப்ப என்னன்னா, இப்ப இந்த ஒரு ஒரு அடையாளம் இருக்கிறனால இது வந்து ஒரு அடையாளம். எப்படி வந்து ஒரு ஃபுட்பால் விளையாடுறப்ப ஆப்போசிட் டீம் வந்து தெரிஞ்சுக்கிறாங்களோ அதே மாதிரி, இப்ப நான் வந்து ஒரு பி பாசிட்டிவ், பி பாசிட்டிவ், இப்ப எனக்கு வந்து ஒரு ஏ பாசிட்டிவ் பிளட் கொடுத்துட்டாங்கன்னா இந்த அடையாளம் வந்து என்ன பாத்தீங்கன்னா நமக்கு வந்து புதுசா தெரியும். இந்த அடையாளம் வந்து நம்ம உடம்பு, என் உடம்புக்கு வந்து புதுசா தெரியறப்ப அப்ப என்ன ஆயிரும் அப்படின்னா, என் செல், என்னோட உடம்புல இருக்க செல்ஸ் வந்து இதை வந்து வெளியாலா பார்க்கும் இந்த சிவப்பணுக்களை. அதே மாதிரி ஏ காரங்களுக்கு பி கொடுத்தாலும் அதே மாதிரி பிரச்சனை வரும். ஆனா ஏபில வந்து பாத்தீங்கன்னா ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா, இது ரெண்டுமே இருக்கும், இந்த ஸ்ட்ரக்சருக்கும் இந்த ஸ்ட்ரக்சர். இந்த ஓ பாசிட்டிவ் என்ன, ஓ குரூப் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல எந்த ஒரு ஸ்ட்ரக்சருமே இருக்காது, அதுதான் வந்து ஓ பாசிட்டிவ். இது வந்து ஓ குரூப். ஸோ ஓ குரூப்ல எந்த ஒரு பாசிட்டிவ் இருக்கிறதுனால இது, அதே மாதிரி இதுவும் எந்த குரூப்புக்கு போனாலுமே எந்த பிரச்சனையும் கிடையாது. ஓ குரூப் எந்த ஒரு பிளட் குரூப் போனாலுமே எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது, ஏன்னா இதுல வந்து எந்த ஸ்ட்ரக்சரும் கிடையாது. இப்ப பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ், இல்ல பாசிட்டிவ், இப்ப ஏபி 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 ஒரு நாலு டைப் சொல்லிட்டேன். இப்ப அதுல வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் சொல்லுவாங்க, அதுல ஒண்ணும் இல்ல, வெரி சிம்பிள். அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த கோன் மாதிரி இது, அதுக்கு ஒரு தனி ப்ரோட்டீன். ஸோ இப்ப ஏ ஏ பிளட் குரூப்ல இந்த பச்சை கலர் ப்ரோட்டீனும் இருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வந்து பாசிட்டிவ், அது இல்லைன்னா அது நெகட்டிவ்னு சொல்லுவாங்க, அவ்வளவுதான். இப்ப இந்த இது இந்த ஸ்ட்ரக்சர் இது இருந்துச்சுன்னா ஏ நெகட்டிவ், இந்த ஸ்ட்ரக்சர் கூட அந்த பச்சை கலர் கோன் இருந்துச்சுன்னா ஏ பாசிட்டிவ், இல்லைன்னா ஏ நெகட்டிவ். அதே மாதிரிதான் பிசி எல்லாத்துக்குமே. இப்ப நான் உங்களுக்கு வந்து சிம்பிளா வந்து இந்த ஸ்ட்ரக்சர் இப்படி இருக்கும், கோன் 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 மாதிரி இருக்கும், லாலிபாப் மாதிரி இருக்கும் காமிச்சேன். ஆக்சுவலா ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா அப்படி இருக்காது. சயின்ஸ் படி உள்ள போய் பார்த்தோம்னா இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும், அது எளிமையா புரியுதுக்கா அப்படி சொன்னேன். ஸோ அது வந்து நீங்க இந்த ஒரிஜினல் ஸ்ட்ரக்சர் இந்த மாதிரி தான் இருக்கும், ப்ரோட்டீன் ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவாங்க, சும்மா உங்களோட இன்ட்ரெஸ்ட்காக இது காமிச்சேன். அடுத்து இப்ப என்ன ஆகும், மாத்தி கொடுத்தா என்ன ஆகும் அப்படின்றப்ப பார்த்தா, இந்த இப்படி இருக்கு பாத்தீங்களா ஒய் ஷேப்ல, இது என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம உடம்புல வர எது ஒரு புதுசா ஒரு விஷயங்கள் வந்தாலுமே அதை வந்து நமக்கு இது எதிரி அப்படின்னு காட்டி கொடுக்கறது வந்து இந்த ஆன்டிபாடின்னு சொல்லுவாங்க. ஆன்டிபாடின்னு போட்டுருக்கு, இந்த ஆன்டிபாடியை சொல்லுவாங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிள், இந்த கொரோனா வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, உடம்புல கொரோனா வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த ஆன்டிபாடி என்ன பண்ணா, அந்த கொரோனாக்குள்ள பைன் பண்ணி இது ஒரு சிக்னல் கொடுக்கும், இது டேரெக்டா அழிக்காது, ஒரு சிக்னல் கொடுத்துட்டு இது மாதிரி நம்ம உடம்புக்குள்ள புதுசா ஒன்று வந்திருக்குன்னு சிக்னல் கொடுக்கும். அப்போ கொடுக்குறப்ப மத்த செல்ஸ் எல்லாம் இது அழிக்கிறதுக்குன்னு தனி செல்ஸ் இருக்கும், அந்த எதிர்ப்பு சக்தின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, வெள்ளை எடுக்கிற எதிர்ப்பு சக்தியில இருக்கு. ஸோ அது வந்து அந்த இதை வந்து செல்ஸ் கொள்ளும். இதே மாதிரிதான் நம்மளோட உடம்புலயும் நடக்குது. இப்ப வந்து நீங்க ஏ பிளட் குரூப் பொறுத்தவங்களுக்கு வந்து ஏ பிளட்ட வந்து பி பிளட் குரூப் இருக்கணும் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த ஆன்டிபாடி வந்து செயல்பட ஆரம்பிச்சிடும், செயல்பட்டு இதை வந்து அழிக்க ஆரம்பிச்சிடும். அழிச்சா என்ன ஆகுனா, ஒரு உதாரணத்துக்கு இந்த பிளட் டெஸ்ட் பண்றப்ப பாப்பீங்க, பாத்திருப்பீங்க, இது மாதிரி கையில வந்து ஸ்கூல் படிக்கிறப்பலாம் பாத்திருப்போம், கையில வந்து பிளட் சொட்டு போடுவாங்க. அப்ப இப்ப இது வந்து ஏ பாசிட்டிவ்னு வச்சுக்கோங்களேன், இப்ப இவங்க கூட இந்த பி பாசிட்டிவ் பிளட் கொடுத்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ன ஆகுனா, பி பாசிட்டிவோட அந்த ஒய் கலர் காமிச்சது பாத்தீங்களா, ஒய் மாதிரி அந்த ஆன்டிபாடி அதை போட்டோம் அப்படின்னா இது அப்படியே இந்த இதெல்லாம் உறைஞ்சிரும். இப்ப அதே மாதிரிதாங்க, நம்ம என் உடம்புக்குள்ள இப்ப நான் பி பாசிட்டிவ் ஏ பாசிட்டிவ் கொடுத்துட்டேன் அப்படின்னா அந்த ஒய் மாதிரி இருக்கிற ப்ரோட்டீன் எல்லாம் உள்ள செயல்படுத்து என்னோட இதே மாதிரி உறைஞ்சி தனித்தனியா பிரிச்சிடும். அப்ப இது உறையிறப்ப உள்ள வந்து ரத்தம் விட்ட நிற்கும், அப்படி நிக்கிறப்ப நமக்கு வந்து உயிர்க்கே ஆபத்தாகும், ரத்தம் மாத்தி கொடுத்தா. அப்புறம் திடீர்னு நம்ம தலைவர் விஜய் சேதுபதி வந்தாரு, என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு சும்மா ஒரு இது உங்க மைண்ட்ல சும்மா ஒரு சேஞ்சுக்காக, இந்த படத்துல பாத்தீங்கன்னா கடைசி நேரத்துல வந்து ஒரு பிளட் குரூப் இருக்கு, அது யாருக்குமே கிடைக்காது, இவருக்கு மட்டும் தான் கிடைக்கணும், அது வந்து பிளட் குரூப் ஏதாச்சும் வாங்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பிளட் குரூப் என்னன்னா பாம்பே பிளட் குரூப்னு சொல்லுவாங்க. இதுல என்னன்னா அந்த ஓ குரூப், ஓ பிளட் குரூப்லயும் சில ப்ரோட்டீன்ஸ் இருக்கும், ஆனா இதுல வந்து எதுவுமே இருக்காது, சரிங்களா. அப்படி எதுவுமே ரொம்ப பிளைனா இருக்கும், அப்படி பிளைனா இருக்கிறனால என்ன ஆகும்னா இது வந்து ரொம்ப ரொம்ப ரேரு. ஃபர்ஸ்ட் இது பாம்பேல கண்டுபிடிச்சனால இது வந்து ஓ பிளட் குரூப்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா அதை ரொம்ப கஷ்டப்பட்டு தர மாதிரி காட்டுவாங்க. சரி ஓகே, இப்போ வந்து சார்ட் யாராருக்கு என்ன, யாராரு யாராருக்கு பிளட் கொடுக்கலாம் அப்படின்னு பார்ப்போம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இங்கிட்டு இருக்கவங்கலாம் வந்து யாராருக்கு கொடுக்கலான்னு போட்டிருப்பாங்க, இங்கிருந்து யாராருக்கு வாங்கலாம்னு போட்டிருக்காங்க. இப்போ ஓ நெகட்டிவ் வந்து ஓ நெகட்டிவ் வந்து மட்டும்தான் பிளட் வாங்க முடியும், இது ஓ நெகட்டிவ். இப்போ இங்க வந்து ஓ நெகட்டிவ் கொடுக்குறாங்க, உங்கள்கிட்ட மட்டும் தான் கொடுக்க முடியும், ஓ நெகட்டிவ் வேறு யார்கிட்ட இருந்து பிளட் வாங்க முடியாது, சரிங்களா. அதே மாதிரி ஓ பாசிட்டிவ் இருக்கு, இவங்க வந்து ஓ நெகட்டிவ் வந்து வாங்கிக்கலாம், ஓ பாசிட்டிவ் வந்து வாங்கிக்கலாம், ஆனால் வேறு யார்கிட்டையும் கொடுக்க முடியாது, ஏன்னா உங்கள்கிட்ட ஓ இருக்கு. அதே மாதிரி அந்த நெகட்டிவ் வந்து இப்போ நெகட்டிவ் என்னன்னா அந்த ஒரு ப்ரோட்டீன் இல்லைன்னு அர்த்தம், அது இல்லாதப்ப
அது வந்து ஒரு எதிரி தான் நம்மளோட உடம்புல வந்து பார்க்காது. அதே மாதிரி தான் ஏ நெகட்டிவ் பாருங்க, ஓ நெகட்டிவ் இருந்து வாங்கிக்கலாம், ஓ ஓ பாசிட்டிவ் இருந்து வாங்க முடியாது, பாசிட்டிவ் இருந்து வாங்க முடியாது, நெகட்டிவ் இருந்து வாங்கிக்கலாம், ஏ நெகட்டிவ் இருந்து வாங்கிக்கலாம், வேற யார்ட்டும் வாங்க முடியாது. ஸோ இதே மாதிரி இந்த பெக்கில ஏபி பாசிட்டிவ் பார்த்தீங்கன்னா இதுல ஏவும் இருக்கு பிஏ இருக்கு பாசிட்டிவ், அந்த பாசிட்டிவ் போட்டின்னு இருக்கு பாத்தீங்களா, அது மாதிரி எல்லாமே இருந்துச்சுன்னா அது வந்து உடம்பு அது வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துல இருந்து வாங்கலாம். ஏன்னா இவங்க ஓ பாசிட்டிவ் ஓ நெகட்டிவ் இருக்காங்க பாருங்க, ஒன்னு இதான் ஓ நெகட்டிவ்க்கும் ஏபி பாசிட்டிவ்க்கும் ஒரு பெரிய வித்தியாசம். அதாவது அந்த கோல் ஸ்ட்ரக்சர் சிம்பிளா சொல்லணும்னா இந்த ஸ்ட்ரக்சர் இந்த இந்த ஸ்ட்ரக்சர் இந்த ஸ்ட்ரக்சர் இந்த பச்சை கலர் இது மூணுமே இருந்துச்சுன்னா அவங்க எல்லாத்தையும் வாங்கலாம். மூணுமே இருக்கவங்க வந்து ஏபி பாசிட்டிவ்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒன்னு ஒண்ணு குறைய குறைய அவங்க வந்து இந்த மாதிரி நெகட்டிவாக வாங்க முடியாது. இப்ப ஏபி நெகட்டிவ் பாத்தீங்கன்னா ஓ நெகட்டிவ் இருந்து வாங்கலாம், ஓ பாசிட்டிவ் இருந்து வாங்க முடியாது, ஏ நெகட்டிவ் இருந்து வாங்கலாம். இவங்க வந்து நெகட்டிவ் நெகட்டிவ் இருந்து வாங்கலாம், அதே மாதிரி பி நெகட்டிவ் இருந்து வாங்கலாம். இப்ப பி பாசிட்டிவ் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஓ நெகட்டிவ் இருந்து வாங்கலாம், ஓ பாசிட்டிவ் இருந்து வாங்கலாம். இங்க பாசிட்டிவ் இருக்கவங்க நெகட்டிவ் இருந்து வாங்கலாம், பாசிட்டிவ் இருந்து வாங்கலாம். ஸோ இதான் இந்த ஸ்ட்ரக்சர் வந்து நீங்க ஒரு தடவை பாஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கே புரியும். நம்ம பிளட் குரூப் இருந்தா யாராட்ட வாங்கலாம்னு நீங்க பாஸ் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். நன்றி. ஓகே, எல்லாரும் இந்த வீடியோவை பார்த்து மனித உடம்புல ரத்தம் எங்க உருவாகுது, எந்தெந்த பிளட் குரூப் யார் யாருக்கெல்லாம் கொடுக்கலாம் அப்படின்றத பத்தி எளிமையா தெரிஞ்சுட்டு இருப்பீங்கன்னு நான் நம்புறேன். இதுல இன்னொரு விஷயம் இருக்கு, ஓ நெகட்டிவ் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்கள வந்து யூனிவர்சல் டோனார் அப்படின்வாங்க. ஏன் அவங்கள வந்து யூனிவர்சல் டோனார் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து ஓ நெகட்டிவ்னு வச்சுங்களேன், நான் வந்து மீதி இருக்கக்கூடிய எல்லா குரூப் பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லாத்துக்குமே நான் கொடுக்கலாம், ஆனால் எனக்கு வந்து ஓ நெகட்டிவ் தான் கொடுக்க முடியும். எல்லாத்துக்குமே கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, அதனால தான் அவங்கள வந்து யூனிவர்சல் டோனார் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் லக்கி குரூப்னு ஒன்று இருக்குது, ஏபி பாசிட்டிவ். ஏன் அவங்கள வந்து லக்கி குரூப், அதாவது யூனிவர்சல் அக்செப்டார்னு சொல்லுவாங்க. ஏன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ நான் வந்து ஏபி பாசிட்டிவ்னு வச்சுங்களேன், எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா மீதியில் கூட பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லா குரூப்புமே எனக்கு கொடுக்கலாம், அதனால தான் யூனிவர்சல் அக்செப்டார்னு சொல்லுவாங்க. இந்த வீடியோவை பேசினது என்னுடைய நண்பருடைய சகோதரன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் ஸ்டார்டிங்கில் சொல்லியிருந்தேன். அவர் வந்து விருப்பப்பட்டு தான் அந்த வீடியோ வந்து பேசி எனக்கு வந்து அனுப்புனார், நம்ம சேனலில் வந்து அப்லோட் பண்ணோம். உங்களுக்கும் எதுலையாவது ஆர்வம் இருந்தால் அந்த வீடியோ எடுத்து நம்ம சேனலில் அப்லோட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தோணுச்சுன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக உங்கள் திறமை வந்து நம்ம சேனலில் வெளியே கொண்டு வரலாம். டிஸ்கிரிப்ஷன் என்னுடைய வந்து வாட்ஸ்அப் நம்பர் தரேன், அந்த நம்பருக்கு நீ காண்டாக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு வீடியோ எடுத்து உங்களுக்கு எதில் திறமை இருக்கோ அதை வந்து வீடியோ எடுத்து என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்கள். அது கண்டிப்பாக நம்ம சேனலில் உங்கள் திறமையை வெளியே கொண்டு வருவோம். இந்த வீடியோ பார்த்த அனைவருக்குமே நன்றி. உங்களுக்கு இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, கண்டிப்பாக அதுக்கு ரிப்ளை பண்ணுவோம். மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படி கூட இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஏன்னா அப்போ தான் நம்ம சேனலில் எந்த வீடியோ போட்டாலுமே உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனில் காட்டும்.